ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ சென்சேஷ்னலாக மீடியாவில் பேசப்பட்டு இருக்கிற விஷயம்னா இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபி தேசிய பங்குச்சந்தையை வரும் ஆறு மாதங்களுக்கு குறிப்பிட்டு சில வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு செபி தடை விதிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த வீடியோவோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் இந்த நியூஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செபியின் விதிகளை மீறியதாகவும் மீறி செயல்பட்டதாலும் தேசிய பங்குச்சந்தையின் மீது இந்த

முறைகேட சரியான முறையில் நிரூபிச்சதாலையும் இந்த தடையை விதிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழில்நுட்ப முறைகேட்டினால் தேசிய பங்குச்சந்தையை ஈட்டியுள்ள அறுநூத்தி இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி லாபத்தை முதலீட்டாளர்கள் நிதிக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு செபி உத்தரவிட்டிருக்காங்க மேலும் தற்போது வட்டி விகிதத்தோடு இந்த தொகை சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் அப்படின்னும் பங்குச்சந்தை வாரியமான செபி அறிவிச்சிருக்காங்க இந்த முறைகேட்டுடன் தொடர்புடைய தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சித்ரா ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரின் முறைகேடு நடைபெற்ற காலகட்டத்தில் அளிக்கப்பட்ட சம்பளத்தில் இருபத்தைந்து சதவிகிதத்தை பிடித்தம் செய்ய வேண்டும் என்றும் செபி உத்தரவிட்டிருக்காங்க தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ரவி நாராயண் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையிலான காலகட்டத்திற்கான சம்பளத்தில் இருபத்தஞ்சு சதவிகிதத்தின நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் வழங்க வேண்டும் அப்படின்னு செபி கூறியிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு தேசிய பங்கு சந்தையில் ரவி நாராயண் தனது பதவியை துவங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஓய்வு பெற்றார் பிறகு நாராயண் பதவி விலகிய பின்னர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக பொறுப்பேற்றார் இந்த இடைப்பட்ட காலத்தில் பட்டியலிடப்பட்ட காலத்தில் உள்ள நிறுவனங்களுடன் சேர்ந்து முறைகேடு செய்திருப்பது தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் நாராயணனும் ராமகிருஷ்ணனும் ஆகிய இருவரும் அந்த சமயத்தில் பட்டியலிடப்பட்ட நிறுவனத்துடன் தொடர்புடையதாகவும் தெரிய வந்திருக்கு மேலும் இது தவிர வேற என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னு செபி ஆராய்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கு ஸோ இந்த நியூஸ் தான் இப்போ மீடியாவில் பெரிய லெவலில் பேசப்பட்டுட்ருக்கு ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து படிங்க இது சம்மந்தமான தகவல் உங்களுக்கு எதாவது மேலும் தேவைன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதற்கான விளக்கங்களை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான உள்ள அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னால் ஆன்லைன்லையே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸும் விரும்பின மாதிரி ஈரோட்டில் கம்மிங் லெவன்த் அன்னைக்கு நாம் டைரெக்டாக பங்குச்சந்தை பற்றின பயிற்சி கொடுக்குறோம் அந்த பயிற்சியில் கலந்துக்க விரும்புகிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அந்த வீடியோ சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுறேன் பார்த்து அது சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க சோ தேங்க் யூ சோ மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க் யூ சோ மச் அண்ட் ஹேவ் கிரேட் டே